பருத்திவீரன் படத்துல ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவுக்கும் டைரக்டர் அமீருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை பல வருஷமா கடந்து முடிவுக்கு இதுக்கு நடிகர் கார்த்தியோட இயர் ஆஃப் கார்த்திக் படம் எல்லா வந்திருந்தாங்க ஆனா டைரக்டர் அமீர் மட்டும் இல்லாதது இந்த பிரச்சனை திரும்ப ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்துருச்சு டைரக்டர் அமீர் வந்து என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நடந்த ஒரு இன்டர்வியூல கூட இத பத்தி பேசியிருந்தாரு இதுக்கு ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா பதிலடி சொல்ற விதமா பல ஈவெண்ட்லயும் அமீரை பேசிட்டு வந்தாரு அப்படி படத்தோட ஈவெண்ட்ல பேசும்போது போது ஞானவேல் ராஜா என்ன சொல்லியிருக்காருனா நானும் டேரக்டர் சுதா கார்த்தி எல்லாருமே டேரக்டர் அமீர் படம் ராம் படம் பார்த்தோம் அப்ப சுதா பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவருக்கு மேக்கிங் நல்லா வரலன்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்லியிருக்காங்க கார்த்தியும் படத்தை பார்த்துட்டு ஐம்பது தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமா சுதா அவர்களை திட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ராம் படத்துல அப்படி என்ன குறைய கண்டுபிடிச்சிங்க நீங்க எடுத்த படத்துல ராம் படம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியால பல ஃபுல்லாக ட்ரோல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் டேரக்டர் சுதா இப்போ இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு எனக்கு அமீர் அண்ணா கால் பண்ணியிருந்தார் நான் அப்போ பிரசாந்த் ஸ்டூடியோ கிட்ட டிரைவிங்கில் இருந்தேன் அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு ஏன்னா அமீர் அண்ணா தான் என்னோட இறுதி சுற்று படத்தை பார்த்துட்டு முதல் ஆளாக பாராட்டினாது அப்போ அவர்கிட்ட மதி கேரக்டர்னா பருத்தி வீரன் முத்தளவு கேரக்டரில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருந்தேன் ஒரு ஃபீமேல் கேரக்டரை இவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுக்கணும்னு உங்கள்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் அடுத்து டேரக்ட் பண்ண ரெண்டாவது

கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க